சென்னையில் தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த பெண் வங்கதேசத்தைச் சேர்ந்த பெண்ணை வைதிக முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். மதுரையை பூர்வீகமாக கொண்டவர் சுப்பிரமணி. இவர் குடும்பத்துடன் கனடாவின் கல்கரியில் குடியேறிய நிலையில் அவரது மகள் சுபிக்ஷா சுப்பிரமணி வங்கதேசத்தை இந்து குடும்பத்தைச் சேர்ந்த டினாதாஸ் என்ற பெண்ணை காதலித்துள்ளார். கனடாவில் நடந்த தன் பாலின ஈர்ப்பாளர்கள் பேரணியில் சந்தித்த போது இந்த காதல் மலர்ந்துள்ளது. பெற்றோரிடம் 19 வயதில் தனது காதலை சுபிக்ஷா கூறிய நிலையில் 6 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு இரு வீட்டார் சம்மதத்துடன் கடந்த 31 தேதி சென்னையில் பிரமாண முறைப்படி அவர்கள் திருமணம் விமர்சையாக நடைபெற்றது. தங்களின் மகிழ்ச்சிக்காக ஒவ்வொரு சடங்குகளையும் அதிக கவனத்துடன் தங்கள் குடும்பத்தினர் செய்ததாக சுபிக்ஷா பூரிப்புடன் தெரிவித்துள்ளார். கிழக்கு வங்கதேசத்தில் மவுல்விபசார் என்ற இடத்தைச் சேர்ந்த டினாதாஸ் 19 வயதில் ஆண் ஒருவரை திருமணம் செய்து 4 ஆண்டுகள் வாழ்ந்தபோதுதான் தாம் ஒரு தன்பாலின ஈர்ப்பாளர் என்பதை உணர்ந்ததாக தெரிவித்துள்ளார். She is going to live that many years. Okay, so it's like a bit of a selfish part of our Hindu culture, which is a great thing, I guess. Okay, so katti melam mangalyam tantuna anena thangalin magal oru pennai thirumanam seidu kondadal sonda pandangala ilakka neridume endra bayindadaga subikshavin thai poorna pushkala therivithullar. ஆனால் விரக்தியடைந்து தங்கள் பிள்ளைகள் பிரிந்து செல்வதை விட அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றி அருகிலேயே வைத்துக் கொள்ள விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.